அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் ஆலயம் பற்றி தான் தெரிந்து கொள்ள போறோம். இந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிபுரம் என்ற ஊரில் அருள்மிகு அழியா இலங்கை அம்மன் திருக்கோயில் அமைந்திருக்கு. இந்த வீடியோவில் பல அதிசயங்கள் நிறைந்த இந்த அழியா இலங்கை அம்மன் திருக்கோயிலின் விரிவான பின்னணி கதைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் இந்த ஆலயத்தின் தல வரலாறு என்ன சொல்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சீதையை தேடி அனுமன் இலங்கை சென்ற சமயம், அப்போது வடக்கு வாசலில் காவலுக்கு நின்ற இலங்கை அம்மன் அனுமனை தடுத்து நிறுத்திருக்காங்க. இருந்தாலும் அனுமன் தன்னுடைய வாளினால் அந்த இலங்கை அம்மனை கட்டி சுருட்டி வீசினாராம். அதன் பிறகு அங்கிருந்து கூணவேளம்பட்டி புதூராகிய இங்கு வந்து தலைகீழாக அந்த அம்மன் விழுந்திருக்காங்க. அதனால தான் இங்கு இந்த தெய்வத்தின் பாதங்களையே மக்கள் வழிபாடு செய்கிறாங்க. மேலும் அந்த இலங்கை அழிவதற்கு முன்பே இங்கு வந்து இந்த அம்மன் சேர்ந்த காரணத்தினால் இந்த அம்மனுக்கு அழியாத இலங்கை அம்மன் என பெயர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த அம்மனின் சிலை சிவனும் பார்வதியும் இணைந்த அழகிய லிங்க வடிவில் அமைந்திருக்கு. இதன் அடிப்படையில் இது அழகிய லிங்க அம்மன் என அழைக்கப்பட்டு அதுவே மருவி அழியா இலங்கை அம்மன் என்று அழைக்கப்பட்டதாகவும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த அம்மனுக்கு இரண்டு வகையில் பெயர் வந்திருக்கு. இதைத் தொடர்ந்து ஆரம்பத்தில் புதரும் புல்வெளியுமாக இந்த இடமானது மண்டி கிடந்திருக்கு. அதன் பிறகு அந்த இடத்தில் இருந்த புற்றில் மேய்ச்சலுக்கு வந்த ஒரு மாடு மட்டும் இந்த இடத்தில் வந்து பாலை சொரிந்துவிட்டு சென்றிருக்கு. மேலும் அந்த மாடானது சரியாக பால் கறக்காமல் இருந்திருக்கு. இதனால் சந்தேகப்பட்ட அந்த முதலாளி மாட்டை பின்தொடர்ந்து சென்று பார்த்திருக்காரு. அப்படி சென்று பார்த்தபோது விஷயத்தை அந்த முதலாளி அறிந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து அவருடைய கனவில் அம்மன் தோன்றி தன்னுடைய வரலாறை சொல்லியிருக்காங்க. இதனால் அந்த இடத்தில் பந்தல் போடப்பட்டு தொடங்கிய வழிபாடானது வழிவழியாக வளர்ந்து வந்துட்டே இருக்கு. இதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தின் தல பெருமைகள் என்ன என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் இந்த அழியா இலங்கை அம்மன் கோயிலானது அமைந்திருக்கு. அதாவது நாற்புறமும் மதில் சுவர் எழுப்பப்பட்டிருக்கு. மேலும் அதில் இருக்கக்கூடிய 3 வாயில்களுடன் அற்புதமாக இந்த ஆலயம் இருக்கு. மேலும் வடக்கு கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய வாயில்கள் தான் தினமும் திறக்கப்படுது. குறிப்பாக திருவிழா காலங்களில் மட்டுமே மேற்கு திசையில் இருக்கக்கூடிய வாயில் திறக்கப்படுமாம். மேலும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய வடக்கு வாசல் முன்பாக 25 அடி உயரத்திலும், முன் மண்டபத்துக்கு எதிரில் வடக்கு வாசலுக்கு செல்லும் வழியில் 10 அடி உயரத்திலும் மகா கொடி கம்பங்கள் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் கருவறையில் இருக்கக்கூடிய முன் மண்டபமானது 16 தூண்களால் எழுப்பப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த தூண்களில் பல தெய்வத்தின் உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த முன் மண்டபத்தை ஒட்டி ஊஞ்சல் அமைந்திருக்கு. முக்கியமாக திருவிழாவின் போது இந்த ஊஞ்சலில் அம்மனை வைத்து பாட்டு பாடி ஆட்டுவாங்களாம். அதன் பிறகு ஊஞ்சலுக்கு அருகில் முன் மண்டபத்தில் ஒரு சிறு வட்டக்கல் மீது பூ பொட்டலம் பார்த்தல் என்பது நடைபெறுது. அதாவது இந்த பூ பொட்டலம் என்பது சிவப்பு, வெள்ளை மற்றும் மஞ்சள் நிற பூக்களில் ஏதாவது 2 வகை பூக்களை மட்டும் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் பொட்டலம் கட்டி வைத்து குழந்தையை விட்டு எடுக்க சொல்வாங்களாம். முக்கியமாக இந்த பூ பொட்டலம் பார்த்தல் எதற்காக அப்படின்னா, ஏதாவது ஒரு சுப காரியங்கள்
செய்வதற்கு முன்பு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்மனிடம் வேண்டி செல்வதற்காக இந்த பூப்பட்டலம் பார்க்கப்படுது. முக்கியமாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருவறை ஒரு புற்று வடிவில் அமைந்திருக்கு. மேலும் இந்த புற்றில் தலைகீழாக வடக்கு நோக்கி நிற்கும் போது இரண்டு பாதங்களும் மேல் நோக்கி அமைந்திருக்கு. மேலும் இந்த பாதங்களின் விரல்கள் வடக்கு நோக்கி அமைந்திருக்கு. முக்கியமாக திருவிழா காலங்களில் மட்டும் இந்த பாதத்தின் மீது உருவ சிலை ஒன்று வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுது. மேலும் இந்த கோயிலின் அருகில் முனியப்பன் கோயில் ஒன்று அமைந்திருக்கு. இந்த ஆலயத்தில் கிழக்கு முகமாக அமைந்த மூன்று முனிகளின் மிக பெரிய வடிவத்தை பக்தர்கள் தரிசனம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முனியப்பனுக்கு பலியிடல் நிகழ்ச்சியும் நடைபெறுது. குறிப்பாக இந்த முனியப்பனை வணங்கினோம் அப்படின்னா எந்தவித கற்ப கோளாறுகள் இருந்தாலும் நிச்சயமாக சரியாகிவிடும். மேலும் பேய் பிசாசுகளும் அண்டாது என்பது அங்கு வரக்கூடிய பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கு. முக்கியமாக இந்த முனியப்பன் கோயிலில் இருக்கக்கூடிய வில்வ மரத்தில் தொட்டில் கட்டி வேண்டிக் கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளை பேரு வாய்க்குமா. மேலும் இந்த முனியப்பனுக்கு முன்பாக மண் சுதையில் செய்யப்பட்டு வர்ணம் தீட்டப்பட்ட பசு ஒன்று இருக்கு. அதாவது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பசுக்கள் நலத்துடன் இருக்கவும் எந்த ஒரு நோய்கள் நெருங்காமல் இருக்கவும் சிறிய பசு உருவங்களை மண்ணால் செய்து காணிக்கையாக இந்த பசுவின் அருகில் கொண்டு வந்து பக்தர்கள் வைக்கிறாங்க. இதே போல நாய் மற்றும் பாம்பு உருவங்களையும் காணிக்கையாக பக்தர்கள் சமர்ப்பிக்கிறாங்க. அதே போல உருள் தண்டம் என்று சொல்லப்படக்கூடிய அங்க பிரதர்ஷன வழிபாட்டை இந்த கோயிலில் மும்முறை வலம் வந்து பக்தர்கள் செய்கிறாங்க. இதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தின் பிரார்த்தனைகள் மற்றும் நேர்த்தி கடன்கள் என்ன என்பதை பற்றியும் பார்க்கலாம். முக்கியமாக இந்த ஆலயத்தில் நோய்கள் குணமடைய இந்த அம்மனை மக்கள் பிரார்த்தனை செய்கிறாங்க. இதைத் தொடர்ந்து நேர்த்தி கடன்கள் என்ன அப்படின்னா எந்த ஒரு நோய்கள் நெருங்காமல் இருக்கவும் மேலும் சிறிய பசு உருவங்களை மண்ணால் செய்து காணிக்கையாக இந்த பசுவின் அருகில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதே போல நாய் மற்றும் பாம்பு உருவங்களையும் காணிக்கையாக பக்தர்கள் சமர்ப்பிக்கிறாங்க. இதையடுத்து இந்த ஆலயத்தை பற்றிய வேறு ஒரு சில தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். அதாவது அத்தனூர் அம்மன், விநாயகர், முனியப்பன், பசு, நந்தி மற்றும் நாகம் இது போன்ற தெய்வங்கள் எல்லாமே இந்த அழியா இலங்கை அம்மனின் துணை தெய்வங்களாக அமைந்திருக்காங்க. மேலும் இந்த அம்மனுக்கு வலப்பக்கத்தில் நான்கு கால் மண்டபத்தில் விநாயகர் கோயில் அமைந்திருக்கு. குறிப்பாக அத்தனூர் அம்மன் இந்த இலங்கை அம்மனின் தமக்கையாக பார்க்கப்படுறாங்க. மேலும் தனி கட்டடம் ஒன்றில் இந்த அழியா இலங்கை அம்மனின் குழந்தைகள் என்று சொல்லப்படக்கூடிய 27 குழந்தைகள் உருவங்களாக அமைக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த 27 குழந்தைகளை 27 நட்சத்திரங்களாக வழிபாடு செய்கிறாங்க. மேலும் இந்த ஆலயத்தின் கட்டடத்தின் இன்னொரு புறத்தில் நாக சிற்பங்களும் தனி சிறப்பாக காட்சி கொடுக்குது. மேலும் இந்த கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய பாம்பு புற்றுகளில் பால் ஊற்றி முட்டைகளை உடைத்தும் வழிபாடு செய்கிறாங்க. இதனால் பிரசவம் சிறப்பாக அமையும் என்பது இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களின் நம்பிக்கையாகவே இருந்து வருது. இதனையடுத்து இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த இலங்கை அம்மனுக்கான திருவிழா ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகையை அடுத்து வரக்கூடிய திங்கட்கிழமையன்று காய் வெட்டி போடுதல் என்ற நிகழ்ச்சியுடன் தொடங்குது. இதைத் தொடர்ந்து இந்த விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக ஒரு திருக்கோடி கம்பத்தில் ஒரு பெரிய துணியிலான திரியை கொண்டு அந்த திருக்கோடி ஏற்றப்படுது. எனவே வோஸ், இந்த வீடியோவில் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருவறையானது புற்று வடிவில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு அழியா இலங்கை அம்மன் திருக்கோயிலின் பல அதிசய அற்புதங்களை பற்றி விரிவாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.